हेलो फ्रेंड्स என்னோட யூடியூப் சேனல் प्रिपेयर टू क्रैक तमिल को உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம் கண்டிப்பா எல்லாரும் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபாஸ்டரா பண்ணனும் அதல நான் டைம் வேஸ்ட் பண்றேன்னு இருக்கறவங்க கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்புல்லா இருக்கும் ஓகேங்களா ஃபைன் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா நான் என்னோட சேனல்ல அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம்ஸ் உங்களோட காலேஜ் பிளேஸ்மென்ட்ஸா இருக்கட்டும் ஆர் TNPSC எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸா இருக்கட்டும் அதுல உங்களுக்கு மேக் ஷார்ட்கட்ஸ் ரீசனிங் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டு நீங்க என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட் போய் பாத்தீங்க அப்படினா எல்லாமே நான் குரூப் பண்ணி வச்சிருப்பேன் உங்களுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸும் பாருங்க ஓகேங்களா ஃபைன் இப்போ நம்ம डायरेक्टली இந்த வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஓகே இப்போ 39 * 4 அப்படினா நம்ம யூஷுவலா என்ன பண்ணுவோம் 39 * 4 9 4 = 36 63 பேலன்ஸ் 4 3 = 12 12 + 3 is 15 so the answer is 156 indha mari nama pannuvom correctingla friends so indha mari pen eludhi paper eludhi pen paper edhuvume edukama paatha one idhu answer pannom appdi na solren okayla first enna pannuvona indha mari two digits irukla the two digits ellame appadi adha tens ku convert pannom tens appdina the 39 ah neenga eppadi eduthukonum appdina 13 eduthukonum first 30 into 4 plus 9 into 4 அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும் ஓகேங்களா சோ 30 into 4 ங்கறது எவ்வளவு 120 120 plus 36 எவ்வளவு 156 அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா இப்போ இத எப்படி எடுத்துப்பீங்க 90 into 9 90 into 9 is 810 810 plus 36 is 846 அவ்வளவுதான் இப்போ நான் எழுதி காமிக்கிறேன் 90 into 9 plus 4 into 9 இந்த மாதிரி நீங்க எழுதிக்கணும் சோ 810 plus 36 which is equal to 846 அவ்வளவுதான் फ्रेंड्स ஓகேங்களா இப்போ இது பார்க்கலாம் 85 into 5 80 into 5 is equal to 400 400 plus 5 into 5 is 25 that is 425 எப்படி எழுதலாம் 80 into 5 plus 5 into 5 அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும் which is equal to 425 அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா ஃபைன் இப்போ நம்ம ரெண்டுமே 2 டிஜிட்ஸா இருந்துச்சுனா அதை எப்படி ஃபாஸ்டரா பண்ணலாம் அப்படிங்கறது இப்போ நான் சொல்லி தரேன் ஓகேங்களா இப்போ நம்ம 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன இருக்கு 72 * 36 அப்படிங்க இருக்கு இத நம்ம யூசுவலா எப்படி பண்ணுவோம் 72 * 36 6 2 = 12 1 பேலன்ஸ் 7 6 7 = 42 + 1 = 432 then 3 + 2 = 6 7 + 3 = 21 2 6 + 3 = 9 4 + 1 = 5 2592 இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பென் எடுத்து பேப்பர் எடுத்து இதெல்லாம் எதுவுமே பண்ணாம பாத்தோனே இதோட ஆன்சர் 2592 அப்படிங்கறத நாம எப்படி சொல்லணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறோம் ஓகேங்களா இதோட ஜெனரல் ஃபார்மட் ஷார்ட் ட்ரிக் வந்து இதுதான் फ्रेंड्स AB into CD is equal to ஃபர்ஸ்ட் டம் AC னு வரும் செகண்ட் டம் AD + BC னு வரும் थर्ड டம் BD னு வரும் என்ன மேம் இது ஒண்ணுமே புரியலனா ஒண்ணுமே இல்ல फ्रेंड्स என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி இதுக்கு ரைட்ல இருந்து லெஃப்ட்க்கு தான் எப்பவுமே வரணும் ஓகேங்களா ரைட் டம் அப்படினா லாஸ்ட் ரெண்டு லெட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் லாஸ்ட் ரெண்டு லெட்டரை மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட் டம்ல எழுதிக்கணும் ஓகேங்களா இஃப் சப்போஸ் உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டா வந்துருச்சுனா சிங்கிள் டிஜிட்ல எழுதிப்பீங்க இல்ல 2 டிஜிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 24 அப்படினு வருதுன்னு வெச்சுக்கோங்க 4 மட்டும் எழுதிட்டு 2 நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்பீங்க அவ்வளவுதான் மேலே கொண்டு வந்துரும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் இது என்ன அப்படினா உள்ள இருக்கிற ரெண்டு டம்மையும் வெளியில இருக்கிற ரெண்டு டம் உள்ள இருக்கிற ரெண்டு டம்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டு பிளஸ் வெளியில இருக்கிற ரெண்டு டம்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் அதுதான் AD AD plus BC அப்படினு போட்டுறோம் நெக்ஸ்ட் என்னன்னா லெஃப்ட் மோஸ்ட் டம் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டம்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா 3 டாஷ் போட்டுக்கோங்க ஓகேங்களா அதுல ஃபர்ஸ்ட் டம் வந்து என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெண்டு டம்மையும் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் டம் லாஸ்ட் டம் அப்படினா லாஸ்ட் ரெண்டு டம்மையும் மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் டம் நடு டம் என்ன அப்படினா உள்ள இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு உள்ள இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வெளியில இருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டே ஆட் பண்ணி நடுவுல போட்டுக்கணும் இன்னொரு முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரைட்ல இருந்து தான் லெஃப்ட்க்கு வரணும் ஓகேங்களா கம் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் கம் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஷார்ட்கட்ல ஓகேங்களா फ्रेंड्स ஓகே ஃபைன் இப்போ நம்ம டைரக்டா இந்த சம் சால்வ் பண்ணலாம் ஃபைன் 72 * 36 அப்படிங்கறது என்ன ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும் 3 டாஷ் போட்டுக்கணும் 6 2 = எவ்வளவு 12 கரெக்ட்டுங்களா சோ 2 இங்க போட்டுக்கோங்க 1 இங்க கொண்டு வந்துக்கோ நெக்ஸ்ட் என்ன சொன்னேன் நடுவுல இருக்க ரெண்டு நம்பர் தென் வெளியில இருக்க ரெண்டு நம்பர் 3 2 ஆ 6 ஆ 6 7 சார் 42 42 + 6 எவ்வளவு 48 48 + ஒரு 1 இருக்கு 49 சோ இங்க 9 போட்டுட்டு இந்த இடத்துல 4 கேரி ஃபார்வர்ட் படிக்கோங்க லெஃப்ட் மோஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் 7 3 ஆ 21 21 + 4 இஸ் 25 which is equal to 2592 அதுதான் ஆன்சர் அவ்வளவுதான் फ्रेंड्स நமக்கு அதானே இங்க வந்துச்சு இது நமக்கு பார்த்தோனே ஃபாஸ்டா பிராக்டீஸ் பண்ண பார்த்தோனே உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ இந்த சம்க்கு வரலாம்
என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மூணு டேஷ் போட்டுக்கோங்க. 7 3 எவ்வளவு 21. சோ 1 போட்டுட்டு 2 இங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டு டேர்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உள்ள இருக்கிற ரெண்டு டேர்ம் 7 4 28 பிளஸ் வெளியில இருக்கிற ரெண்டு டேர்ம் 9 3 27. சோ 27 பிளஸ் 28 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 45. 45 பிளஸ் 2 எவ்வளவு 47. சோ 7 இங்க போட்டுட்டு 4 கேரி ஃபோர் பண்ணிக்கிறது. ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் 9 4 36 பிளஸ் 4 இஸ் 38. சோ 38,071 இதுதான் இதோட ஆன்சர். ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 3,871. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது, லாஸ்ட் டேர்ம் லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்றது, நடுவுல இருக்கிறது உள்ள இருக்கிற ரெண்டையும் வெளியில இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றது, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? உங்களுக்கு எந்த சம் கேட்டாலும் நீங்க இந்த லாஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா சால்வ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.